மதுரம் இன்ப ஜப தியானமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாயிருப்பீர்களாக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற வசனம் ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். யாரை குறித்து எழுதியிருக்கிறது? ஆபிரகாமை குறித்து எழுதியிருக்கிறது. ஆபிராம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக ஆண்டவர் எண்ணினார். ஒரு குறிப்பிட்ட தொழிலதிபர் தேவ ஊழியர்களுக்கு உதவி செய்யும் பழக்கமுடையவர். இதை கேள்விப்பட்ட மற்றொரு தேவ ஊழியர் வெளியூரிலிருந்து வந்து அவரை சந்தித்து ஆலய கட்டுமான பணிக்கு உதவி செய்ய அவர் கேட்டார். ஆனால் அந்த தொழிலதிபர் உதவி செய்ய முன்வரவில்லை. ஏனென்றால் அவரை யாரென்றே தெரியாத நிலையில் தான் எப்படி உதவி செய்ய முடியும் என்று அவர் கூறிவிட்டார். பெருத்த ஏமாற்றத்தோடு அந்த ஊழியர் ஊர் திரும்பினார். அந்த தொழிலதிபர் வெளியூரிலிருந்து வந்த ஊழியக்காரர்கள் இடையில் ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு தொடர்பு நிலை இல்லாததால் அந்த விசுவாசம் பலன் தரவில்லை, அந்த நம்பிக்கை பலன் தரவில்லை. அதாவது அந்த வெளியிலிருந்து அந்த ஊழியருக்கும் அந்த தொழிலதிபருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆகையினால அவர் நம்பிக்கையோடு வந்தாலும் அந்த நம்பிக்கை அவர்களுக்கு கிட்டாமல் போயிற்று. இது போலவே தேவன் நமக்கு பெரிய நன்மைகளை செய்வார் என்ற நம்முடைய விசுவாசம் சரியானதே. அதே வேளையில் நமக்கும் தேவனுக்கும் இடையில் ஒரு உறவு ஏற்பட வேண்டியது அவசியமாகிறது என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்களா? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அந்த விசுவாசம் தேவ உறவை சார்ந்ததாக இருந்தது. ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இடையில் ஒரு தொடர்ந்த, அதாவது பிரிக்கப்படாத நெருக்கமான உறவும் ஐக்கியமும் இருந்தது. அந்த உறவின் பின்னணியில்தான் ஆபிரகாம் விசுவாசம் மிகுந்த பலன்களை தந்தது. ஆகையால் விசுவாசம் என்று சொல்லும்போது அது கடவுளோடு இருக்கிற உறவை சார்ந்தது என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களா? அநேகர் தேவன் வல்லவர், அற்புதங்களை செய்கிறவர், மனதுருகுகின்றவர் என்ற பொதுவான அறிவின் அடிப்படையில் மட்டும் சார்ந்து அதிகமாக நம்புவதற்கு முன்வருகின்றனர். ஆயினும் தேவனோடு ஒரு தொடர்பு ஏற்பட வேண்டிய தேவை என்றும் அந்த தொடர்பு ஏற்பட அதற்குரிய வழியில் வர வேண்டும் என்பதை சரியாக உணராதிருக்கிறார்கள். தேவனுடைய நன்மைகளை பெற முதலாவது தேவனோடு ஒரு உறவு நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உண்மையான மனம் திரும்புதல் என்ற ஒரு ஆவிக்குரிய அனுபவத்திற்கு நாம் வர வேண்டும். உறவு என்னும் அஸ்திவாரத்தின் மேல் நின்று தேவனோடு நடந்து அவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை விசுவாசித்தால் அது தேவனால் நமக்கு பூர்ணப்படுத்தப்படும் என்கிற உண்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகையால் அந்த உறவு என்னும் அஸ்திபாரத்தின் மேல் நின்று நாம் தேவனை பெரிய காரியங்களுக்காக விசுவாசிக்கக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும். இந்த உறவுகள் நாம் அவ்வப்போது சரிப்படுத்தப்படவில்லை என்றால் நாம் தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுவது அவ்வளவு சரியானதாக இருக்காது. சிந்தித்து பாருங்கள். தேவனோடு கூட இருக்கிற உறவை இன்னும் கூர்மையாக்குங்கள். வல்லவர்களாக மாறுங்கள். பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கிரியைகளை நடப்பிப்பாராக. ஆமென். கருணை பொற்பாதம் காத்திருப்பே, அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவா. காலை நேரம் இன்ப ஜப தியானமே.